ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி வந்து பருப்பு கீரை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பருப்பு கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணி இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், ஒரு ஆறு பல் பூண்டு, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம இது கூடவே வந்து கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணி கூடவே கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கீரை மூணு விசில் வந்து வெந்து ரெடி ஆகிருக்குது. இது ஒரு ஓரமாக மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில், தாளிப்பு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இது கூடவே வந்து நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய வச்சுக்கலாம். இப்போது ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடியாக இருக்கிற கீரையை வந்து ஒரு மத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சாப்பாடு சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷு. பாய்.